ஹாய் கைஸ், மணி வந்து 5 மணி விடிய காலையில். வண்டி வந்து இறக்கி விட்ட உடனே ரிக்ஷா வந்து கூப்பிட்டு எங்களை பார்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இது வந்து பஸ் ஸ்டாண்டு போல், இங்கேருந்து பார்டர் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும் போல். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோம். செம்ம இருட்டு, இன்னும் விடியவே இல்லை, மணி 5 மணி. ஹாய் கைஸ், இப்போ வந்து மணி 6 கிட்ட ஆயிடுச்சு, 6:30 தாண்டா, ஒரு 5:30 மணி. இங்கே வந்துட்டோம், 5 மணிக்கு அங்கே இறக்கி விட்டாங்க தர்ஷனால். இது வந்து தர்ஷனா பார்டர் கிட்ட நாங்கள் இங்கே வந்துட்டோம். இப்போ வந்து அந்த இந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. ஐ மீன் ரோட் டேக்ஸ்லாம் போடுவாங்க, ஒரு 500 ரூபா பிடுங்குவாங்க, அதெல்லாம் பிடுங்கிட்டு இருக்காங்க. இப்போ இது வரைக்கும் நாங்கள் இந்த பார்டர் வந்ததே இல்லை, இதுதான் எங்கள் ஃபர்ஸ்ட் டைமு. எங்கள் காலேஜ்லேருந்தே ஃபர்ஸ்ட் ஃபாரினர் டு நான் சீனியர் கூட எவனும் இங்கே வந்ததில்லை. எல்லாம் கல்கட்டாலேருந்து இங்கே இப்படி வந்திருக்காங்க, இங்கேருந்து யாரும் இப்படி போனதே இல்லை. ஸோ நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இப்படி போகிறோம். இன்னைக்கு இடையே ராக் பண்ண போகிறோம். இது பண்ணோடனே அப்படி போஸ்ட் பண்ணோடனே வியூஸ் வந்து பிச்சுக்கு போகுது. ஓகேவா? நீங்கள் கேட்கலாம், ஏன்டா ஃப்ளீட்டில் வராமல் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கலாம். நான் இது வந்து 2000-3000 ரூபாலே பட்ஜெட் முடியுது மொத்தத்துக்கு. நான் என் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வர்றது சென்னைக்கு 3000 ரூபாவில் முடிச்சிடலாம். இதே ஃப்ளைட்னா 12000 ரூபா. நான் 10000 ரூபாய்க்கிட்ட சேவ் பண்ணுவேன், அதை வச்சுக்கிட்டு அடுத்த ட்ரிப் போவேன். வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போகலாம். Yeah, I'm gonna take my horse through the old town road. I'm gonna ride till I can't no more. I'm gonna take my horse through the old town road. I'm gonna ride till I can't no more. I got the horses in the back, horse stock is attached. Head is matted black, got the bushes black to match. Riding on a horse, ha, you can whip your Porsche. Hi guys, இப்ப வந்து நாங்க கரெக்டா பங்களாதேஷ் பார்டரில் வந்து செக்கிங்லாம் முடிச்சுட்டு இந்தியா டுவர்ட்ஸ் இந்த பார்டருக்கு இருக்கோம். ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக இருக்குது இந்த பார்டரு, தர்ஷனா பார்டர். நாங்கள் ஃபஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணுறோம். எங்கள் காலேஜ்லேயே நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இது வரோம். இனிமேல் தான் ஒருத்தவங்கலாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் பெனப்பூல்னு சொல்லிட்டு ஒரு பார்டர் தான் போவோம் எப்பயுமே. அது வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்தோம். ரொம்ப இது சிம்பிளாக இருக்குது, கூட்டமே இல்லை. நான் அப்பல இதெல்லாம் ஒரு பார்டரா அப்படின்னு சொன்னா தான் ரொம்ப செக் பண்றாங்க. அதுவும் எங்க சீனியர் ஒருத்தர் வந்திருக்காரு, ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு, டிஷ்யூ பேப்பர் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு, காசு கட்டாம ஓடிட்டாரு, நாங்க தான் கட்டிட்டு வரோம். நல்ல வேலை என் நண்பன் இங்கே வந்திருந்தா. ஆனா காலேஜ் தனியா உட்கார வச்சிருக்கோம், மிஷின் இருக்கிறப்ப அவரை உட்கார வச்சிருக்கோம். இங்க மிஷின் வேற இல்ல, இங்க வந்து மேனுவல் செக்கிங் தான், மிஷின் செக்கிங்கே இல்ல. சும்மா கையால செக் பண்றாங்க. மத்த பார்டர் எல்லாம் பயங்கரமா இருக்கும் செக்கிங். அந்த வழியா புல் வழியா ஓடி வந்துடும். உண்மையா சொன்ன போனா இங்கதான் அந்த புல் வழியா இங்க இருந்து அப்படியே ஓடி போயிடலாம் போல பார்டர். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆக்சுவலாக ஒரு 1/2 hour தான் ஆகிருக்கு எங்கள் நாங்கள் பார்டர் கிராஸ் பண்ணேன். எப்பயுமே 4 hours 5 hours ஆகும். அதே முன்னாடி போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. இந்த சைடு அப்படியே வயல் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தா பார்டரு. இது ஆக்சுவலாக இது என்ன ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்காலேருந்து கல்கட்டா போகிற ட்ரெயின் ரூட்டு. ஸோ அப்படி நாங்கள் இந்த ரிக்ஷாலாம் பிடிச்சி அப்படியே அடுத்து நாங்கள் அப்படி இருக்கிற இந்தியா பார்டருக்கு போகிறது தான் எங்களோட வண்டியில். ஆ, மாம்பழம் பிடிச்சிதான் இருக்குது, ரொம்ப நேரமாக பிடிச்சது இல்லை. அச்சா ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இப்படிக்கா இந்தியா போட இப்படிக்கா பங்களாதேஷ் போட ஒரு வேலி மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, ஏதோ ஒன்று. நாங்கள் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து பார்டர் கிராஸ் பண்ணியிருக்கோம். நான் வந்து உங்கள் ஸ்ட்ரைட் வியூ பார்க்குறேன், காமிக்கிறேன், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். I'm living like a rock star, spend a lot of money on my brand new guitar. Baby's got a habit, diamond rings and Fendi sports bras. Riding down Rodeo in my Maserati sports car. God knows just I've been through all that. I'm like a mom. வெளியா வந்து செக்கிங்லாம் முடிச்சுட்டு, இந்தியா செக்கிங்லாம் முடிச்சுட்டு இப்போதான் ட்ரெயின் ஏற போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. தர்ஷனா பார்டர் வந்து நாங்கள் வந்து எதிர்பார்த்ததோட ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து கரெக்டாக பிடிச்சி கல்கட்டாக்கு 2 hours மேக்ஸிமம் ஆகும். அப்படியே போயிட்டு ஜாலியாக. ஓகே காய்ஸ், இதோட எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட முடியும்னு நினைக்கிறேன். பை பை, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, டாடா.